பெகாசஸ் உளவு பட்டியலில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உள்ளிட்ட 14 நாடுகளின் தலைவர்கள். பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் உளவு பார்க்கப்பட்டது பற்றி விசாரணை தொடக்கம். பெகாசஸ் விவகாரம் பற்றி நாடாளுமன்ற நிலைக்குழு வரும் 28 தேதி ஆலோசனை. கூட்டுக்குழு விசாரணை நடத்த காங்கிரஸ் சிவசேனா வலியுறுத்தல். ஆபாச பட விவகாரத்தில் ஷில்பா ஷெட்டிக்கு தொடர்பு உள்ளதா? தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக மும்பை போலீஸ் தகவல். சிவசங்கர் பாபா பள்ளி ஆசிரியர்கள் மூவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. தலைமறைவாகிய 5 ஆசிரியர்களை தேடிய நிலையில் மூவர் ஆஜராகி விளக்கம். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 42,000 தாண்டியது. மராட்டியத்தில் விடுபட்ட 3,500 மரணங்கள் சேர்க்கப்பட்டதால் ஒருநாள் உயிரிழப்பு 4,000 எட்டியது. கொரோனா மரணங்களை மறைப்பதாக இமாச்சல் பாஜக அரசு மீது குற்றச்சாட்டு. சரிபாதி உயிரிழப்புகளை மறைத்ததாக பகீர் தகவல். கோபி அருகே தடுப்பூசி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல். பற்றாக்குறையால் தடுப்பூசி இல்லாததால் 10 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கியதால் ஆத்திரம். பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். நாடு முழுவதும் களை கட்டிய பக்ரீத் கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி வாழ்த்து. அரியானாவில் பறவை காய்ச்சலுக்கு சிறுவன் உயிரிழப்பு. வேறு யாருக்கும் பாதிப்பு உள்ளதா என சிறுவனின் கிராமத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. ராமேஸ்வரத்தில் தடையை மீறி இரட்டை மடி வலைகளை பயன்படுத்திய விவகாரம். 13 விசைப்படகுகளின் அனுமதி சீட்டை ரத்து செய்து மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. உத்தரகண்டில் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிப்பு. இடிபாடுகளை அகற்றும் பணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.